ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் மாதுள செடி வளர்ப்பு எப்படின்னு பார்க்கலாங்க நான் ரெண்டு மாதுளை செடி வாங்கி வச்சுருக்கேங்க ஒன்று ஹைப்ரிட் ஒன்று நாட்டு ரகத்தை சார்ந்தது இது வந்து நாட்டு ரகத்தை சார்ந்த மாதுளம் மாதுளம் இது வாங்கி ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க ஹண்ட்ரட் ருப்பீஸை நர்சரியில் வாங்கினேன் இது முதல்ல நான் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சேன் செடி க்ரோத்து கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்கவே இந்த ஃபிஃப்டி லிட்டர் ட்ரம்மில் வச்சுருக்கேன் இப்போவும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு இதில் பூக்கள் பிஞ்சுக்கள்லாம் பிடிக்க விடக்கூடாதுங்க அதை நம்ம பிச்சு பிச்சு விட்டுடணும் ஏன்னா அது வந்து செடி நான் அதில் நம்ம பழம் எடுத்துட்டோம்னா செடியோட க்ரோத் பாதிக்கும் ஆனால் செடி நல்லா வளரணுன்னா ஒரு வருஷத்துக்கு அதில் காய்கள் வராதபடி நம்ம பார்த்துக்கணுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இதுலேருந்து நான் அஞ்சு பழத்தை பறித்தாங்க பழத்தோட சைஸும் பெருசாக இருந்தது அந்த உள்ள முத்துக்களும் நல்ல திரட்சியாக இருந்தது ஒரு இப்போ கடலெல்லாம் வாங்கினோன்னா சம்டைம்ஸ் அந்த அழுகிலாம் போயிருக்கோம் அப்படிலாம் இல்லைங்க ஒரு முத்துக்கள் கூட வேஸ்ட் ஆகல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இந்த மாதுளம் வந்து விதை மூலமாகவும் வளர்க்கலாம் விதை வளர்ந்தாலும் ஒரு ஒன்றரை வருஷத்துலாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் கட்டிங்ஸ் கொஞ்சம் நல்லா கனமான ஒரு கிளையை எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா இந்த வின்டர் சீசனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு செடி வளர ஆரம்பிக்கலாம் அப்படியும் நீங்கள் பதியம் போட்ட முறையிலையும் இந்த மாதுளை மாதுளையை நீங்கள் வளர்க்கலாம் இப்போ தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக ஊற்றுனாங்க டெய்லி ஒரு தடவை மழை காலத்தில் வேண்டாம் அதே நீங்கள் தரையில் அந்த செடியை வச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றலாங்க ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது மாடித்தோட்டத்தை தண்ணி தேங்கக்கூடாதுங்க தேங் தேங்குச்சுன்னா அந்த பூ பிஞ்சு உதிர்வுலாம் ஜாஸ்தியாக இருக்கும் தண்ணியே இல்லைனாலும் பூக்கள் பிஞ்சுகள்லாம் உதிர்ந்து போயிடும் ஸோ அந்த தண்ணியோட அளவை நீங்கள் பார்த்து ஊற்றணும் அப்புறம் இதனுடைய வெயில் வெயிலில் தான் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் இருக்கிற வெயிலில் தான் இதை வைக்கணுங்க இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி மாதுளம் இப்போ பார்க்கறது இது வாங்கி ஒரு வருஷம் ஆச்சுங்க இது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸு வாங்கினுங்க எப்போவுமே இந்த செடிங்களுக்கு ப்ரூனிங் மேயணுங்க இந்த செடி கீழே பாருங்க அந்த பக்கத்தில் சின்ன சின்னதாக கிளைங்க வரும் அதெல்லாம் நம்ம அப்பப்போ கட் பண்ணிடணும் இதெல்லாம் சக்கஸுன்னு சொல்லுவாங்க இது செடிங்களோட குரோத்தை வந்து பாதிக்கும் அதனால் அப்பப்போ கட் பண்ணிவிடுங்க இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் இருக்கும் எப்பமே செடியை வந்து அந்த புதர் மாதிரிலாம் வைக்கக்கூடாதுங்க ஓ அந்த ஸ்டெம் அப்போ தான் நல்லா அந்த செடி நல்லா செழிப்பாக வளரும் அடுத்ததாக இது வந்து மண்கலவை என்னன்னு பார்க்கலாங்க இது எல்லா வித மண்கலவையிலையும் இது வளரும் உங்கள் வீட்டுக்கிட்ட தோட்ட மண் இருந்தால் அதுலேயும் அதில் வந்துலாம் வளருங்க எனக்கு தோட்டமண் கிடைக்கல ஸோ செம்மண் ஒரு பங்கு ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு மாட்டு தொழு உரம் ஒரு பங்கு மணல் அப்புறம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சாம்பல் ரெண்டு டீஸ்பூன் சுண்ணாம்பு இதோட நம்ம ஏற்கனவே முதல் ரெண்டு வீடியோவில் பார்த்துருப்போங்களா ஹோம் மேடு பயோ ஃபர்டிலைசர்ஸ் ஒன் அண்ட் டூ அந்த ஒன்று ஒரு ஒரு ஒன்று ஒன்றுத்துல இருந்து ரெண்டு ரெண்டு எம்எல் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த மண் கலவையில் போட்டுட்டு ஒரு வாரம் அப்படியே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மண்ணில் நல்லா ஃபோ ஃபோட்டோலாம் ஆகிடும் அந்த மண் அதுக்கப்புறம் அந்த செடியை வளரும் செடியோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததாக இதுக்கு வந்து ப்ரூனிங் கண்டிப்பாக வேணுங்க அப்பப்போ நீங்கள் அந்த நுனி கிளைகளெல்லாம் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் தான் அதுலேருந்து பூக்கள் பிஞ்சுகள்லாம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இது பார்த்திங்களா எத்தனை இன்னும் நான் இந்த செடியிலேருந்து ஒரு பழத்தை கூட பறிக்கலைங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் பெருசாகணும் அதுக்கப்புறந்தான் எடுக்கணும் இதில் பூச்சி தாக்குதல் பெருசாக இல்லைங்க ஒரு வெள்ளை பூச்சி தான் வரும் ரொம்ப ரேராக தான் வரும் அதுக்கும் நம்ம இந்த கரைசல் இதை மாதிரி ஏதாவது இயற்கையாக செய்கிற பெஸ்டிசைட் அதெல்லாம் இனிமேல் இனி வரும் வீடியோவில் நான் போடுவேன் அந்த இயற்கை பூச்சி விரட்டிங்களெல்லாம் பயன்படுத்தி அந்த பூச்சிங்களெல்லாம் விரட்டிடலாம் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க நிறைய பூச்சிலாம் வராது இதில் வந்து ஆண் பூ பெண் பூன்னு ரெண்டு இருக்கோங்க இப்போ பார்த்தது நம்ம பெண் பூ ஆண் பூ பாருங்க இதில் ஆண் பூ வந்து இதோ இது இந்த மாதிரி பெல் ஷேப்ல இருக்கோங்க பெல் ஷேப்ல இருக்கும் நம்ம பாலினேஷன் வந்து ஏர் பாலியூஷன் பாலினேஷன் நடக்கும் இருந்தாலும் நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணோன்னா சக் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக பாலினேட் ஆகிடும் இப்போது நான் இது வந்து ஆண் பூ இதில் வெறும் மகரந்தங்கள் இருக்கும் போலன் கிரெயின்ஸ் தான் இருக்கும் அதுலேருந்து இருந்து ஒரு ப்ரெஷ்ஷு இல்லைன்னா ஒரு இயர்பட் எடுத்து அப்படியே ஒரு ஜென்டெலாம் நீங்கள் எடுங்க போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும் அதை எடுத்து இதை பெண் மலர் பார்த்தீங்களா அதில் இருக்க மேலே அந்த ஸ்டிக்மா சூழ் முடின்னு சொல்லுவாங்க தமிழில் அதுக்கு மேலே இந்த போலன் கிரைன்ஸை வச்சிட்டிங்கன்னா அங்கே பாலினேட் ஆகிடும் நான் இப்போ ஆண் பூவை பறிச்சிட்டேன் அது உதிந்துடும் அதனால தேவையில்லை காய்கள் பாருங்க காய்கள் எப்பவுமே கீழே அந்த காய் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த முடியல இந்த மகர போலன் கிரெயின்ஸ் அப்படியே தடவுங்க எப்ப பாலினேட் ஆகுதோ அப்ப அந்த ஸ்டிக்மா வந்து அப்படியே காஞ்சிடும் அப்ப கா அந்த காஞ்சிடுச்சுனாலே அது பாலினேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வேணும்னா இந்த ஆண் மலர்ல இருந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த ஆண் மலரை அந்த பெண் பூவின் அந்த சூழ் முடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸ்டிக்மா அது மேலே அப்படியே ஜென்ட்லா ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் ஜென்ட்லா அப்படியே டச் பண்ணணும் பண்ணும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் அதில் ஒட்டி உங்களுக்கு பாலினேட் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலினேட் ஆகிடும்ங்க ப்ளஸ் இந்த ஹனி பீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுங்களும் இந்த மாதிரி பாலினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ உதவுது முகத்தில் வந்து மு இளமையாக வச்சுக்கிறதுக்கு இதனுடைய கொட்டையிலேருந்து சில சீரம் ஆன்டி ஏஜிங் சீரம் தயாரிக்கிறாங்க அப்புறம் வயிற்று ஜீரணத்துக்கு ரத்த ஓட்டத்துக்கு கர்ப்பப்பை நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் அவ்வளோ யூஸ் ஆகுதுங்க இதை வந்து நீங்கள் ஜூஸாக குடிக்கிறத விட ஒரு கைப்பிடி பழமாக சாப்பிடும்போது அந்த கொட்டை அந்த விதை இருக்கு இல்லைங்களா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நீங் அப்புறம் இது இதில் வந்து விட்டமின் இ காப்பர் ஜிங்க் வைட்டமின் ஏ விட்டமின் கே எல்லாமே இருக்குது இந்த கர்ப்ப காலத்தில் வந்து கர்ப்ப பையில் இருக்க அந்த குழந்தைகளோட மூல வளர்ச்சிக்கு இது பெரிதும் யூஸ் ஆகுறதுங்க அப்புறம் இந்த மெனபாஸ்ட் சமய சமயத்தில் நம்மள இந்த முட்டி வலி அதெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த எலும்பு முட்டி தேய்மானம் இதை இது எல்லாத்தையும் இந்த பழங்கள் சரி பண்ண நிறைய மெடிசன்ஸ் இதுலேருந்து செய்கிறாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை ஒன்று வாங்கி வைங்க இது இதனுடைய பயன்கள் பார்த்தா அவ்வளோவும் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வாங்குங்க இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்